عربي برك عربي برك வணக்கம் உறவுகளே வணக்கம் நான் தாரகா நான் மிதுசா இன்றைய நாள்ல வந்து நாங்கள் ஒரு கறி சுவையில அட்டகாசமா ஒரு சாப்பாடு வந்து செய்ய போறோம் என்ன சாப்பாடு கோலா உருண்டை வெஜ் கோலா உருண்டை வெஜ் கோலா உருண்டை எண்ணெயில செய்ய போறோம்னு சொல்லி நாங்கள் வீடியோ கொண்டு போயிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் அதை என்ன வச்சுக்கோலா உருண்டை என்று பார்ப்போம் முதல்ல தேவையான பொருட்களை பார்ப்போம் அவர் இருப்பார் சரி நீங்க சொல்லுங்க தேவையான பொருட்கள் இது வந்து சோயா மீட் சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இங்க ரெண்டு கருவேப்பிலை வச்சிருக்கிறா அது ஒன்று போட்டு குழைக்கிற கொண்டு இது கடலமா மஞ்சள் தூள் தூள் உப்பு அடுத்து என்ன சொல்லணும் இந்த தூளுக்கா வந்து நாங்கள் அந்த கரம் மசாலா ஐட்டங்களும் போட்டுட்டோம் அதனால எங்களுக்கு கரம் மசாலா எக்ஸ்ட்ராவா தேவைப்படையில நீங்கள் வந்து இந்த கரம் மசாலா தூளையும் சேர்க்கணும் இது வந்து நாங்கள் திரிச்ச தூள் என்ன போட்டுக்கோங்க இப்ப வந்து நான் என்னென்னு செய்ய போறேன் அக்காதான் சொல்லி தர போறேன் அதனிடம் மாறி நின்றவா நீ மாறிட்ட நீ அங்கால போட்ட நான் அப்படி இங்கால வந்துட்டு சரி அவ சொல்லுங்க முறையில வந்து சுடுதண்ணியில ஊற போட்டு கிடக்காது நெல்ல சூடா இருக்கு கை வைக்க இல்லாத அளவுக்கு அப்ப இதை பச்சை தண்ணிக்க மாத்தி போடுவோம் மாத்திட்டு இதை கழுவி அப்படியே புளிஞ்செடுக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்க கூட நெல் அப்படியே இறுகி புளிஞ்செடுக்கணும் முடிஞ்சுட்டு இதை மிக்சி கப்பில் போட்டு அடிப்போம் சரி நீ அடிச்சிட்டு பாரு நல்ல வடிவா அரைச்சு எடுத்துட்டோம் இஞ்சப்பொடி பதத்தில் அதை கோப்பைக்குள்ள மாற்றுவோம் கடலை மாவு சேர்க்கணும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் அப்படியே தூள் போடணும் சரி அப்படியே வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அந்த வடிவம் நல்லா குழைப்போம் தண்ணி விட தேவை இதுக்கு அந்த சோயா மீட்ல உள்ள தண்ணியே காணும் அந்த இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கேரட் அப்படி மரக்கறிகளும் போட்டு செய்யலாம் அப்படி உருட்டி போட்டு சட்டி நல்ல வடிவ ஹீட் ஆகிட்டு எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொதிக்க போட்டு சரி எண்ணெய் நல்ல வடிவ கொதிச்சுட்டு நாங்க நியாக போட்டு பொரிச்சு எடுப்போமா
நெல்ல வடையா பொரியோட எடுப்போம் அப்படியே. வெஜ் கோலா உருண்டை ரெடி ஆயிட்டு, எங்கட்ட சோயா பீன்ஸ் சோயா மீட்ல சாப்பிடுப்பா. முன்ன வடி அதை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க. அவன் சர்வ் பண்றதுலான்னு இருக்கு விளையாட்டு நடுவுக. இது ஆட்டு விளையாட்டா இருக்கும் கவனத்துல சொல்லுங்க. அது சாஃப்ட் பாருங்க. அது பிச்சு காட்டுட்டோம் பாருங்க. ஆவி பற ஆவி பறக்குது. சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கேன். சோசல் தின்னதான இல்ல இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இது வாங்க செஞ்சு சாப்பிடும். உண்மையான இல்லை இருக்கு. சிக்கனுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஏன்னா ஒரு நாளும் சாப்பிடல, ஆனால் கட்லட் சாப்பிட்றது. வாசத்தை சொல்கிறேன், சிக்கனுக்கு ஈக்குவலாக இருக்கு. பின்னங்க முடிய முடியும். இதோட இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. பாய் பாய்.